நந்தினியும் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் இருவருமே பள்ளி பருவம் முதலே காதலித்து வந்தனர் இந்நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு நந்தினியின் தாயான ராமத்தால் இருவரின் திருமணத்திற்கும் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் நந்தினியின் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகுதான் திருமணம் என்று கூறியிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தினேஷின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த நந்தினி பேச மறுத்ததுடன் திருமணம் செய்யும் மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரத்தில் இருந்த தினேஷ் நேற்று மாலை நந்தினியின் பெற்றோர் இல்லாத நேரத்தில் அவரது வீட்டுக்குள் புகுந்து நந்தினியை சரமாரியாக தாக்கியுள்ளார் மேலும் நந்தினியின் கழுத்தை நெருத்ததுடன் அவரது வாயில் விஷத்தை ஊற்றிவிட்டு அங்கிருந்து தப்பினார் இந்நிலையில் தான் வேலை முடிந்து வீடு திரும்பிய பெற்றோர்கள் நந்தினி தரையில் உடலில் காயங்களுடன் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து பெற்றோர்கள் நந்தினியை மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் நந்தினியோ இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனிடையே தப்பி ஓடிய தினேஷ் அவரது பாட்டி வீட்டில் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து தினேஷுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கோவில்பாளையம் போலீசார் தினேஷிடம் தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி